ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குறது ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நான் போட்டிருந்தேன். அம்மா வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். கிளம்பி நேராக கிச்சனுக்கு போகணும். ஒன்று டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி நான் வீடியோ எடுக்கணும், இல்லைன்னா சாப்பிடணும். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே பண்ண போகிறேன். அம்மா வந்து ரைஸை சுட சுட வச்சுருக்காங்க, ரசம் கீரை இதுதான் செஞ்சுருக்காங்க. ஸோ ரைஸ் எனக்காக மட்டும்தான் அளவாக செஞ்சுருக்காங்க, என்ன கீரை அப்படின்னு எனக்கு தெரியலை, சாரி. அதுக்கப்புறமா எனக்கு காஃப் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்காக கொஞ்சமாக சிக்கன் அப்படியே கொதிச்சிட்ருக்கு, பெப்பர் போட்டு. அடுத்து நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போயிட்டேன். ஸோ எனக்கு என்ன வேணுமோ அந்த ரைஸு, அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை டப்பர்வேர். அதே மாதிரி இதை சூடாக க்ளோஸ் பண்ண மாட்டேன், நான் போட்டு வச்சுருவேன். நான் சாப்பிட்டு முடித்து எல்லாம் பண்ணிட்டு கிளம்பும் போது தான் இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். எதுக்காக இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வந்து கம்ப்ளீட் லீக்கேஜ் ப்ரூஃப். எனக்கு தெரிஞ்சது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக இந்த டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ் டேமேஜ் ஆனதில்லை, ஒரு எங்கேயுமே கொட்டுனதில்லை, கீழே விழுந்தால் கூட டப்புன்னு ஓப்பனெல்லாம் ஆகாது. ஸோ இதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் காலையில் அதே தான் சாப்பிட்டேன். ஏன்னா எல்லாம் சூடாக இருந்தனால அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு, ரசம், கீரை குழம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறமா சிக்கன். சிக்கனை நான் மதியானம் எடுத்துகிட்டு போகலாம், ஆறி போயிடும், நல்லாவும் இருக்காது, சூடாக சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங் மட்டும்தான் சாப்பிட்டேன். நல்லா சுட சுட அதையே சாப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா செஞ்சு நான் சாப்பிட்றேன். ரெண்டாவது ஈவினிங், இது ஈவினிங் வந்தோன்னே ஒரு டம்ளர் காஃபி. நான் இன்றைக்கி மார்னிங் காஃபி குடிக்கலை, நான் அந்த சிக்கன் சாப்பிட்டதோடவே கிளம்பிட்டேன். நைட்டு வந்து பூரியும் கிழங்கு மசாலும் செய்யலான்னு கிழங்கு ஊற போட்டிருக்காங்க. பூரி மாவு அம்மா பிணைஞ்சிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை அப்படியே போய் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ மசால் செய்யறதுக்காக எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருகப்பிலை இது எல்லாமே அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க. பூண்டு தட்டி போட்டிருப்பாங்க, எஸ் அம்மா கண்டிப்பாக பூண்டு தட்டி போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி வணக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே மஞ்சள் பொடியும் ஒரு பவுட்ரு போட்டிருக்காங்க, அது வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே அரைச்சி போடுவாங்க. கரெக்டாக என்னென்ன போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இது லைட்டாக அந்த குருமா டேஸ்ட் வரும், இது எனக்கு பிடிக்கும். ஸோ ஈவினிங்காக அம்மா வந்தோடனே நான் சொன்னேன், கிழங்கு ஊற வச்சதை பார்த்தோன்னே அம்மா இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அம்மா அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொட்டேட்டோ போட்டு ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குருமா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சா குருமா ரெடி. நான் பேசும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் என் வாய்ஸ்லேருந்து வர்றது எனக்கே ஃபீல் ஆகுது. என்னால் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கனால கண்டினியூஸாக பேசவே முடியல, ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மசால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே பூரி தேய்ச்சி ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அம்மா தேய்க்கிறாங்க, ஆஸ் யூஷுவல் நான் வீடியோ எடுக்கிறேன். ஒட்டுக்கா நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு கூட போடலாம். நாங்கள் அப்படி நிறையா பேர் அப்படி இல்லை, இல்லை நானே என் ஹஸ்பண்ட் அம்மா அப்பா அப்படிங்கிறதுனால ஒரு நாலு நாளாக தேய்ச்சி அப்பப்போவே போட்டுருவோம். எல்லோரும் ஒட்டுக்காவும் சாப்பிட போகிறதில்ல. அப்பா அம்மா ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்த பிறகு நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் ஒட்டுக்கா போட்டெல்லாம் வைக்க மாட்டோம். ஸோ அம்மா இப்போ ஓரளவுக்கு தேய்ச்சிட்ருக்காங்க, தேய்ச்ச பிறகு போட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ சாப்பிட வேண்டியது தான். ஸோ பூரியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூரி புஃப்னு வருமா வராதான் அந்த டவுட்டெல்லாம் இல்லை. எங்கள் அம்மா சுட்டால் பூரி கண்டிப்பாக புஃப்புன்னு தான் வரும். நான் சுட்டால் தான் அப்பப்போ இந்த ஓட்டு பக்கோடாவும் சொல்லுவாங்களே அது ஒரு மாதிரி அப்பழம் மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் எங்கள் அம்மா சுட்டால் பூரி நல்லா புஃப்புன்னு தான் வரும். ஸோ வீடியோ எடுக்கும்போதே சாப்பிட்றலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்பாவும் அம்மாவும் சாப்பிடுவாங்க, நாங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். என் சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.